வணக்கம் நண்பர்களே அம்மனின் சக்தி பீடமாக கருதப்படும் உலகநாயகி அம்மன் கோயில் பற்றிய பல்வேறு சிறப்பு தகவல்களையும் கடலுக்கு நடுவே அமைந்துள்ள நவக்கிரக கோயில்கள் பற்றிய பல்வேறு சிறப்பு தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தேவிப்பட்டினம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் வட்டத்தில் இருக்கும் ஒரு ஊராகும் ராமநாதபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் உள்ளது தேவிப்பட்டினம் ஒரு சிறு துறைமுகமாக விளங்கியது 1954 வருடம் இந்த துறைமுகம் செயல்படுவது நின்று போனது உலகநாயகி அம்மன் கோயில் இங்கு இருப்பதால் இது தேவிப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சக்தி பீடமாகும் கடல் நடுவே அமைந்துள்ள நவபாஷாணம் நவபாஷாண இவை கரையில் இருந்து சுமார் 40 மீட்டர் தொலைவில் கடலுக்குள் அமைந்துள்ளது இந்தியாவிலேயே இங்குதான் கடலில் நவக்கிரகங்கள் உள்ளன இங்கு கடலுக்கு அருகில் கடலடைந்த பெருமாள் கோயிலும் உள்ளது தேவிப்பட்டினம் உலகநாயகி அம்மன் கோயிலை சில சக்தி பீடம் என்பார்கள் ஏனெனில் மேரு தந்திரத்தின்படி தேவி கோட்டம் என்பது தேவியின் இடது அக்குள் விழுந்த இடமாகும் மேலும் இதுவே சமஸ்கிருதத்தின் சாகரம் தோன்றிய இடமும் ஆகும் தேவி கோட்ட பீடத்தில் தேவியின் பெயர் அகிலேஸ்வரி என்று நீலத்தந்திரம் கூறுகிறது தமிழ்நாட்டின் தேவிப்பட்டினத்தில் உலகநாயகி என்ற அம்மன் கோயில் உள்ளது உலகம் என்பது அகிலம் என்பதும் ஒன்றே என்பதால் இதுவே சக்தி பீடமாகும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் உள்ள அம்பிகையின் சுயம்பு பல சக்தி பீடங்களில் உள்ள கருமாறை அமைப்பில் உள்ளது ஆகவே பல்வேறு ஆதாரங்களின்படி இந்த இடமே தேவி கோட்டம் என்ற சக்தி பீடம் என்பார்கள் இதனை வீரசக்தி பீடம் என்றும் கூறுவார்கள் சர்வ சக்தி பொருந்திய இந்த தேவி தன்னுடைய 18 கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் சென்று மகிஷனை வதம் செய்ததால் மகிஷாசுர மத்தினி என்று பெயர் பெற்றார் மகிஷனை அழித்த அவர் கோபம் குறைய சாந்த நிலையில் சுயம்பு வடிவில் இந்த தலத்தில் அருள்பாலிக்கிறார் இந்த கோயிலின் மூலவராக உலகநாயகி மகிஷாசுர மத்தினி அருள்பாலித்து வருகின்றனர் கோயிலின் தீர்த்தமாக சக்கரை தீர்த்தம் உள்ளது இந்த கோயிலின் புராண பெயர் தேவிபுரம் தேவிப்பூர் என்பது இந்த கோயில் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் கடற்கரை ஓரத்தில் மிக அமைதியான சூழலில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோயிலின் நுழைவு வாயிலில் 5 நிலை 7 கலசத்துடன் கூடிய பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அமைந்துள்ளது மூலவருக்கு மேலே ஏகதல விமானம் அமைந்துள்ளது கோயில் எதிரில் சர்க்கரை தீர்த்தம் அமைந்துள்ளது கோயிலின் உட்புறம் பலிபீடம் கொடிமரம் சிம்ம வாகனம் உள்ளது கொடிமரத்தை அடுத்து 16 கால் மண்டபம் உள்ளது மண்டபத்தின் மேல்புறம் இருபுறமும் சிங்கம் வீற்றிருக்க அம்மன் அமர்ந்த கோலத்தில் சுதை சிற்பம் உள்ளது இதனை அடுத்து 16 கால் மகா மண்டபம் முழுவதும் கருங்கல் திருப்பணி நடைபெற்றுள்ளது அதனை அடுத்து அர்த்த மண்டபம் தாண்டி கர்ப்பகிரகத்தில் அம்மன் அருள்பாலிக்கிறார் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் நாகர் சன்னிதிகளும் உள்ளன இந்த கோயிலின் தல வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் பராசக்தி தனது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக எடுத்த அவதாரமே துர்க்கை அல்லது காளி அவதாரம் மகிஷாசுரன் என்ற அரசன் சிறந்த சிவபக்தன் எருமை போல உருமாறும் சக்தி கொண்ட இவன் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அளவில்லாத துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான் அவனை அழிப்பதற்காக பராசக்தி திரிகுணா என்ற பெயரில் தோன்றினார் இவருக்கு சிவபெருமான் சூலத்தையும் திருமால் சக்கரத்தையும் பிரம்மதேவர் கமண்டலத்தையும் இந்திரனது வஜ்ராயுதத்தையும் அக்னியும் வருணனும் சக்தியையும் வாயு வில்லையும் ஐராவத மணியையும் யமன் தண்டத்தையும் நிருது பாசத்தையும் கொடுத்தார்கள் தவிர காலன் கத்தி கேடயத்தையும் சமுத்திரம் தாமரை மலரையும் குபேரன் பான பாத்திரத்தையும் சூரியன் ஒளி கதிர்களையும் ஆதிசேஷன் நாகாபரணத்தையும் அளித்தார்கள் ஹீமாவான் சிம்ம வாகனமானான் சர்வசக்தி பொருந்திய இந்த தேவி தன்னுடைய 18 கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தி சிம்ம வாகனத்தில் சென்று மகிஷாசுரனை வதம் செய்ததால் மகிஷாசுர மர்த்தினி என்று பெயர் பெற்றார் மகிஷனை அழித்த அவரது கோபம் குறைந்து சாந்த நிலையில் சுயம்பு வடிவில் இந்த தலத்தில் அருள்பாலித்து வருகிறார் இந்த உலகை காப்பதற்காக மகிஷாசுரனுடன் 9 நாட்கள் போராடி 10 நாள் வெற்றி பெற்று இங்கு ஓய்வு எடுக்க சயன கோலத்தில் சுயம்புவாக உலகநாயகி என்ற திருநாமத்துடன் தங்கியதாகவும் அந்த தேவியால் இந்த பட்டினம் தேவிப்பட்டினம் ஆனதாகவும் கூறப்படுகிறது இந்த தலத்து அம்மனுக்கு உருவம் ஏதும் கிடையாது அம்மனின் 51 சக்தி பீடங்களில் மதுரை மீனாட்சி
பாதமாதங்கி சியாமல பீடம், காஞ்சி காமாட்சி காமக்கோடி பீடம், காசி விசாலாட்சி மணிகர்ணிகா பீடம் என்பது போல தேவிப்பட்டினம் அம்மனின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் வீரசக்தி பீடமாகும். ராவண வதத்திற்கு முன்பு ராமர், லக்ஷ்மணன், அனுமன் ஆகியோர் ராமநாதபுரம் அருகில் உள்ள உப்பூர் விநாயகரை தரிசித்துவிட்டு வீரசக்தி பீடமான இந்த தலத்தில் தங்கி அம்மனை வணங்கி அவரது ஆசி பெற்று சென்று வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் பயப்படுபவர்கள், மன தைரியம் இல்லாதவர்கள், எதிரிகள் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வீரசக்தி பீடமான இங்கு பிரார்த்தனை செய்யலாம். இதனால் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் மிக தைரியசாலிகளாக மாறுவதோடு உங்களது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இந்த கோயில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கிறது. ராமபிரான் இங்கு கடலிலே 9 கற்களை 9 கோள்களாக பாவித்து வழிபட்ட போது கடல் அலைகள் குறுக்கிட்டதால் விஷ்ணுவை வேண்டினார் என்றும், பின்னர் கடல் அலைகள் அமைதியடைந்தன என்றும் புராணங்கள் கூறுகிறது. இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக கடலுக்கு நடுவில் உள்ள நவகிரக கோயில் என்று கூறுகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு அழகே குழந்தைகளால் தான் உண்டாகிறது. இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக தொடர்வதற்கு பேர்தான் பரம்பரை என்பது. ஒவ்வொருவரும் தங்களின் மறைந்த பெற்றோர்கள், மூதாதையர்கள் ஆகியோருக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். மறைந்த நமது பரம்பரையின் முன்னோர்களான பித்ருக்களுக்கு உரிய காலத்தில் சிராத்தம், தர்ப்பணம் போன்றவர்களை செய்யாத காரணத்தினால் பித்ரு சாபங்கள், தோஷங்கள் உண்டாகிறது. பித்ரு தோஷம் உட்பட பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தேவிப்பட்டினம் அருள்மிகு நவபாஷான நவத்திருக்கோவில் பற்றி நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். நமது இந்து மதத்தின் பெருமையும் அழகும் அதன் எண்ணற்ற கோவில்களில் தான் அடங்கி உள்ளது. ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு மற்றும் புராண பின்னணி உள்ளது. தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடியே ஒவ்வொருவரும் அழைந்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு திருமண தடை, சிலருக்கோ திருமணமாகியும் குழந்தைகள் இல்லையே என்ற ஏக்கம், இன்னும் சிலருக்கு சரியாக வேலை அமையாத குறை என பல கவலைகள் உள்ளது. இவை அனைத்திற்குமே ஒரே தீர்வு கிடைக்கும் இடம் என்றால் சந்தோஷம்தான். அதுவும் அந்த திருத்தலம் மற்றவைகளில் இருந்து வேறுபட்டு நிற்கும் போது அவசியம் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கையே. அந்த வகையில் தேவிப்பட்டினம் நவகிரக கோயில் மிகவும் வித்தியாசமானது. ராமநாதபுரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருத்தலம் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் கொண்டுள்ள சந்நிதி. கடலடைந்த பெருமாள் சந்நிதி என்ற பெயருடன் திகழ்கிறது. இந்த கோயில் கடலில் அமைந்துள்ளது என்பது மிகவும் சிறப்புக்கு உரியது. திருமண தடை நீக்கம், குழந்தை பேறு, பிரம்மஹத்தி தோஷம், நவகிரக தோஷ நிவர்த்தி என ஒரு மனிதனின் வாழ்க்கையை தடம் புரளச் செய்யும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோயிலில் தீர்வு கிடைக்கும் என்பது இங்கு வந்து குவியும் மக்களை பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த கோயிலின் புராணமாக கூறப்படுவது, ராமபிரான் இலங்கைக்கு செல்லும் முன்னர் உப்பூரில் விநாயகரை வழிபட்டுவிட்டு தேவிப்பட்டினம் கடலிலே 9 கற்களை 9 கோள்களாக பாவித்து வழிபட்டாராம். ராமபிரான் வழிபட்டு கொண்டிருந்த சமயம் அவரின் வழிபாட்டிற்கு இடையூறாக கடல் அலைகள் குறுக்கிட்டதால் விஷ்ணுவை வேண்டினாராம். ஆதி ஜெகநாத பெருமாளும் அந்த வேண்டுகோளை ஏற்று அலைகளை நிறுத்தி வைத்தாராம். இன்று வரை இங்கு கடல் அலைகள் அதிகம் காணப்படாததற்கு இதுவே காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த இடத்தில்தான் ராமர் சன்னிதோஷத்தில் இருந்து விடுபட்டார் என்றும் வரலாறு உள்ளது. இங்கே நவகிரக சந்நிதி மட்டுமின்றி கடற்கரையில் திலகேஸ்வரர் கோயிலும் உள்ளது. சிவபெருமான் திலகேஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் பார்வதி சௌந்தரிய நாயகியாகவும் காட்சி தருகின்றனர். நீண்ட பாலம் வழியாக நடந்து சென்றுதான் கடல் நீருக்குள் இருக்கும் நவகிரக சந்நிதியை அடைய வேண்டும். இங்குள்ள நவ கோள்களுக்கும் தானியங்களை கொண்டுதான் பூஜைகள் செய்யப்படுகிறது. இங்கே முன்னோர்கள் சாபம் தீர அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் குவிகிறார்கள். தங்கள் மூதாதையர்களை வழிபட்டு சாப விமோச்சனம் பெறுகிறார்கள். ஆடி அமாவாசை தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த கோயிலில் 1000 ஆண்டுகளாக கடல் நீரில் நவகிரகங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே நல்ல நிலையிலேயே இருக்கின்றன. இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பக்தர்கள் தங்களது கைகளாலேயே அபிஷேகம், ஆராதனைகள் போன்றவற்றை செய்யலாம் என்பது மிகவும் விசேஷம். இந்த கோயிலின் கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கு நவ தானியங்கள் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம், பித்ரு தோஷம் போன்றவை நீங்குகிறது. மேலும் நவகிரகங்கள் தோஷ நிவர்த்திக்கும் பித்ரு சாபங்கள், முற்புறவி பாவங்கள் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்க சிறந்த பரிகார தலமாக இது உள்ளது. தை மாதம், ஆடி மாதம், மகாலய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு இங்கு ஏராளமானவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிகிறார்கள். இந்த கோயிலுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பேருந்து, வேன் போன்ற வசதிகள் உள்ளன. கோயில் நடை காலை எல்லா நாட்களிலுமே அதிகாலை 4:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை
கடற்கரை திறந்திருக்கிறது. கடலில் நீராடி இங்கிருக்கும் நவகிரக நாயகர்களை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு பிடித்த அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.